வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை, அது பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்து அது அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 முறை அலசணும், அப்போ தான் மண்ணெல்லாம் போகும் அதிலிருந்து. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் அது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், 3 மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு 2 சேர்த்து வேக வச்சு நான் வச்சுருக்கேன். 1-2 கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பொரியல் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்கெல்லாம், நம்ம ஸ்கூலுக்கு தான் கட்டி அனுப்ப முடியாது பொரியலெல்லாம் பண்ணி. இப்போ நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கலாம், நம்மளே கையில் நல்லா செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இப்போது நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சோம், கடாயை காஞ்சிச்சு. நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம் வெங்காயம். காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கினா இது நம்ம இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்பவுமே கம்மியாக தான் போட்டுக்கணும், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம், இல்லாட்டி உப்பு அதிகமாகிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மண் இல்லாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கணும், அப்போ தான் இல்லாட்டி சரியாக அலைக்கலாம் மண் மண்ணாக இருக்கும் கீரை. இதில் தண்ணி இருந்தால் நம்ம முதல்ல இது நல்லா வதங்குற அளவுக்கு இதை பிறட்டி விட்டுக்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இது வந்து எப்பவுமே கொஞ்சம் தண்டோடு தான் சொன்ன, வெறும் கீரை மட்டும் போடக்கூடாது. இது மாதிரி தண்டு சேர்த்துக்கணும், அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். இது கீரை விட இந்த தண்டில் தான் நல்லா நமக்கு உடம்புக்கு ஹெல்தி கிடைக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமே கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கி கம்மி, நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இது பாருங்கள், எவ்வளோ சுருண்டு எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம உப்பு ஏற்கனவே கம்மியாக போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக அந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி. பொதுவாக கீரையே எல்லா கீரையுமே உடம்பு நல்லது, இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை நல்லாவே தெரியும் இதை சாப்பிட்டா. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது. இது வந்து வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப குளுமையான கீரை இது. அதனால் வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது இது. இப்போ நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். கீரை அந்த தண்டோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம எப்பவுமே வந்து கீரை செய்யும்போது மூடி போட்டு செஞ்சால் அது கலர் மாறிடும். மூடி இல்லாமல் செஞ்சால் நம்ம போட்ட கீரை பச்சை கலரில் இது பாருங்கள், நம்ம மூடாமல் செஞ்சதுனால கலர் பாருங்கள் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே டிவி, மொபைல் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் கண் எவ்வளவோ பாதிக்கப்படும். அதில் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போகாமல் நம்ம வாரத்தில் 2 நாளாவது இந்த பொன்னாங்கண்ணிக்கிற கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது செஞ்சு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், மறக்காமல்
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.